தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 13வது வேத பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் மீண்டும் ஒரு கணம் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஜபமாக கார்த்திக் பிரதர் ஜோம் பண்ணுங்க. எல்லா கரத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருந்து எல்லா அக்கிரமங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி எல்லா விதமான மரணத்துக்கும் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்த பரிசுத்த பிதாவே, அதை விளங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையின் மரம் திரும்புதலாய் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள, எங்கள் வாழ்க்கையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள, எங்கள் வாழ்க்கையதுக்கு ஒப்பு கொடுக்க. ஆமென். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அதிசயமானவர், நல்லவர் அவர், வல்ல சேனைகளின் தேவன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வேத பாட 13வது வேத பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு முன்பதாக நம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நிற்கும்படியாக ஒரு வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அவரையும் தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே சத்தியத்தை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 13வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்தவமும் மதுபானமும் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து எப்படியாக நாம் புரிந்திருக்கிறோம் என்பதை இந்த நாளில நாம் ஆராய்ந்து அறியப் போகிறோம். பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இதுவரை நாம் கண்ட தலைப்புகளின் பட்டியலை உங்களுக்கு வேகமாக நான் வாசிக்கிறேன். புதிதாய் வந்தவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே அந்த பாடங்களை படிப்பதற்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது வகுப்பில் நாம் சுவிசேஷத்தை குறித்து கவனித்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக யார் பெயரிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசுவின் பெயரில் எடுக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு கூட்டமும், பிதா குமாரன் பரிசுத்தாவியினர் பெயரில் எடுக்க வேண்டும் என்றதும், இப்படியாக இருக்கும் பொழுது வேதாமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இரண்டாவது வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு என்ன தகுதிகள் வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். நான்காவது கர்த்தருடைய பந்தியிலே எப்படியாக அதை தயாரிப்பது, கோதுமையில செய்ய வேண்டுமா அல்லது இட்லி உபயோகப்படுத்தலாமா, திராட்சை ரசம் தான் பண்ண வேண்டுமா அல்லது பெப்சி கொக்கோ கோலா உபயோகப்படுத்தலாமா என்பதை நான்காவது வகுப்பில நாம் பார்த்தோம். ஐந்தாவது வகுப்புல பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் இப்பொழுதும் உள்ளதா அல்லது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதா, வேதம் அது வேதாகமும் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆறாவது வகுப்பு கொரநிலைவிற்கு எப்படியாக பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். ஏழு இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களா, அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை பார்த்தோம். பின்னதாக எட்டாவது வகுப்பிலே நாம் எப்படியாக பவுல் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட முடியும், அப்போஸ்தலனுக்கு தகுதி பவுலுக்கு உள்ளதா என்று சொல்லி எட்டாவது வகுப்பிலே பார்த்தோம். ஒன்பதாவது வகுப்பிலே ஆராதனை அல்லது தொழுகை எது சரியான வார்த்தை அல்லது இது இருக்கு இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை குறித்து ஒன்பதாவது வகுப்பிலே நாம் பார்த்தோம். பத்தாவது வகுப்பு தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம், அதனுடைய புரிதல் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அதை சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, இன்றும் தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், அதை குறித்த ஒரு புரிதலை பத்தாவது வகுப்பில் நாம் பார்த்தோம். பதினோராவது வகுப்பு வேதாகமத்தை நான் ஏன் நம்ப வேண்டும், நீங்களும் நானும் கிறிஸ்தவனாயிருக்கலாம், நான் நம்புகிறோம்,
பெற்றோர் சொன்னதுனாலே நம்புகிறோம் அல்லது ஊழியக்காரர் சொல்லி கொடுத்ததுனாலே நம்புகிறோம் சிறு வயதிலிருந்து வேதாகமத்தை குறித்து அறிந்ததுனாலே நாம் நம்புகிறோம். ஆனால் அதை கடந்து மற்றவர்கள் வேதாகமத்தை நம்ப முடியுமா அல்லது நீங்களும் நானும் வேதாகமத்திலே எதை புரிந்து வைத்திருக்கிறோம் அதனுடைய விசேஷம் என்ன ஏன் நம்ப வேண்டிய ஆதாரம் உள்ளது என்பதை குறித்து 11வது வகுப்பிலே நாம் பார்த்தோம். கடந்த வகுப்பிலே ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மாத்திரம் போதுமா என்று சொல்லி அந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். அநேகர் நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீ விசுவாசித்தால் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார், நீ மாத்திரல்ல உன் வீடு சேர்ந்தும் ரட்சிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் பேசுகிறதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். விசுவாசம் மாத்திரம் நமக்கு போதுமா அல்லது விசுவாசத்தையும் கடந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் கிறிஸ்தவமும் மதுபானமும். அநேகருக்கு இது ஒரு வித்தியாசமாக தோன்றலாம், இது என்னதற்கு கிறிஸ்தவம் மதுவையும் இணைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த நாளிலே நாம் கொடுக்கிற வசனங்களை ஆதாரமாக வைக்கும் பொழுது இந்த வகுப்பு உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல நம்மிடத்திலே மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு விடை சொல்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அநேகருக்கு அநேக தேசத்தாருக்கு அநேக ஜனங்களுக்கு அல்லது அநேக கிறிஸ்தவ மதத்தினருக்கு கிறிஸ்தவர்களை குறித்து நினைப்பு என்ன என்று சொன்னால் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியிலும் ஒரு நினைப்பு உண்டு. என்ன என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து மதுபானம் குடிக்கலாம், அவர்களுக்கு வைன் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, உள்ளி சாராயமோ அல்லது கள்ளோ அல்லது பியரோ மற்றபடி மதுபானங்கள் குடிக்கக்கூடாது, ஆனால் வைன் குடிக்கலாம். அவங்களுக்கு என்ன சர்ச்சிலேயே கொடுக்குறாங்க வைன் தான் அவங்க கொடுப்பாங்க, வைன் வந்து எடுத்துக்கொள்வதிலே தவறு இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இதையும் கடந்து இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கப்போ குடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனமும் உண்டு. அதற்கு ஆதாரங்களை நான் முதலாவது உங்கள் முன்னதாக வைக்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் அப்படின்னு வசனம் அவர்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிற வசனங்களை நான் முதலாவது பட்டியலிடுகிறேன். நீதிமொழிகள் 31:7, அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் அப்படின்ற நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:7. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது அற்புதமே திராட்சை ரசத்தை அவர் செய்தது, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது. இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவே வைன் செஞ்சு கொடுத்தாருப்பா, அதனால வைன் குடிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவரே செஞ்சு அவரே எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற இந்த சம்பவத்தையும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மற்ற யூதர்கள் அப்போஸ்தலரை குறித்து பேசின காரியத்தையும் அவர்கள் ஆதாரமாக வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்களை வந்து காலையில குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசன பகுதி. அப்ப அது பேதுரு மறுத்து சொல்லுவார், காலையில நாங்க குடிச்ச மாதிரியா இருக்கணும், இது காலை பொழுது ஆயிட்டு அப்படின்னா அப்ப நைட்டு குடிக்கலாமா, காலையில குடிக்கல நைட்டு உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கூற்றும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக தீர்ப்பு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்களும் என்னோடு சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். தீர்ப்பு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 295வது பக்கம் பேஜ் நம்பர் 295, டைட்டஸ் சாப்டர் 2:3, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் அப்படின்னு ஒரு வசனம். இப்போ இது என்ன சொல்றாங்க, மது பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, அப்போ முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் கொஞ்சம் வயது போக போக அவங்க வந்து இதை குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கூற்றை அவர்கள் சொல்லுகிறதையும் நாம் இந்த வசனத்தின் ஆதாரமாக கவனிக்க முடியும். அடுத்தபடியாக 1 தீமோத்தேயுவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம், 289 பேஜ் நம்பர் 289, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்கிறது, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல்
உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். இத பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அவரே சொல்றாரு, அதனால லைட்டா குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களும் உண்டு. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்கள் முன்னதாய் ஒரு பெரிய ஒரு சவாலாக வைக்கிறேன். உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம், உபாகமம் 14, டியூட்ரானமி சாப்டர் 14 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது. உங்கள் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே 243வது பக்கம், பேஜ் நம்பர் 243, உபாகமம் 14:14 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. நீங்க உங்க பைபிள் எடுத்து வாசிக்கணும். அதனாலதான் மோஸ்ட்லி நம்ம அந்த பழக்கத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். நான் திரையில போடுவது மாத்திரமல்ல, நீங்களும் வேதாந்தத்தில கையில வைத்து சொல்லுகிற வசனங்களை நீங்கள் அதை பார்க்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உபாகமம் 14:26 என்ன சொல்கிறது, அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சுமார் ஒரு 7 வசனங்களை பரவலாக பேசப்படுகிற வசனங்களை உங்கள் முன்பதாக வைத்திருக்கிறேன். இதன் ஆதாரத்தில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தினரும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கத்தோலிக்கர்களும் அநேகரும் எல்லாரும் இந்த வசனங்களை எல்லாம் கோடிட்டு காண்பித்து அவர்கள் ஒயின் குடிக்கிறதுல கிறிஸ்தவர்களுக்கு தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் வேதாகமத்தை நாம் அறிய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால அநேகருக்கு இதுல இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு தெரியும், ஆனாலும் இன்னும் அதிகமாய் நாம் ஆழமாய் படிக்க வேண்டும். நம்முடைய இந்த ஆன்லைன் வகுப்பினுடைய நோக்கமே என்ன, வாட் இஸ் அ டாக்லைன், தேவனுக்கு முன்னதாய் நாம் உத்தமனாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். அப்போ அனுதினமும் இதை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இப்ப இந்த வசனங்களை குறித்து வேதாகமம் எப்படி சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் மறந்து போக கூடாது. மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் நம்முடைய கையிலே இருக்கிறது ஆங்கில புஸ்தகமாயிருந்தாலும் தமிழ் புஸ்தகமாயிருந்தாலும் இரண்டு மொழிகளுமே மொழி பெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். ஒரிஜினலாக எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு எபிரேயத்திலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டதை மொழி பெயர்த்து நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். இப்போ தமிழ் வேதாகமத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. என்ன என்று சொன்னால், நேரடியாக மொழி பெயர்க்கப்பட்டது தமிழ் வேதாகமம். ஆங்கிலத்திற்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆங்கிலத்திற்கு அந்த பாக்கியம் இல்லை. அவர்கள் செகண்ட் லாங்குவேஜ்ல இருந்து தேர்ட் லாங்குவேஜ்ல இருந்து மூன்றாவது லாங்குவேஜ் லட்டின்ல கிரேக்ல மொழிபெயர்க்கப்பட்டு இதுக்கு பின்பதாக அது ஆங்கிலத்திற்கு மாறினது. அப்போ பலவிதமான வார்த்தைகளிலே உண்மை சாராம்சத்தை இழந்து ஆங்கிலம் இருக்கிறதை நாம் அறிய முடியும். பல வசனங்களை கோடிட்டு காண்பிக்க முடியுமானால் தமிழ் வேதாகமத்திலே மிக நேர்த்தியாய் நேரடியாக நம்முடைய வேதாகமத்தில் முதல் பக்கத்திலே நீங்க பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னா இது இப்ரேய கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகத்தை தான் அந்த மொழியாக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்போ மற்றவைகளை காட்டிலும் தமிழிலே தமிழ் வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு இன்னும் மேன்மையான காரியம் என்னென்றால் அந்த ஃபர்ஸ்ட் காப்பி உண்மையான நேர்த்தியான மொழிபெயர்ப்புகளை கொண்டதை நாம் வைத்திருக்கிறோம். எப்படி இருந்தாலும் மொழிபெயர்க்கப்பட்டதாகையால் நிச்சயமாக வார்த்தைகளிலே நாம் மிக கவனம் பொருள் கொள்ள வேண்டிய அவசியம். மாறுபட்ட பொருள் நாம் புரிந்து கொள்வதற்கு, வேதாகமத்திலே தவறான வார்த்தை என்று நான் சொல்லவில்லை, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் மாறி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கு ஒரு உதாரணத்தை உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். ரோமர்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் நிருபம் 10வது அதிகாரம் 218வது பக்கம், ரோமர் 10:17 என்ன சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எப்பா உனக்கு விசுவாசம் வளரணும்னா நீ நல்ல கேள்வி கேளு, நீ நிறைய கேள்வி கேட்டாதான் உனக்கு விசுவாசம் வரும். ஆனா நீ எதுல இருந்து கேள்வி கேட்கணும், பைபிள்ல இருந்து நீ கேள்வி கேட்கணும். ஏன்னா என்ன சொல்லுது, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லுது. அப்ப நீ பைபிள்ல இருந்து நீ கேள்வி கேட்டினா நாங்க உனக்கு பைபிள்ல இருந்து அர்த்தம் எடுத்து சொல்லுவோம், அப்போ உனக்கு விசுவாசம் வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆனா உண்மை அது இல்ல. கேள்வி அப்படிங்கிறது வாயில கேட்கிற கேள்வி அல்ல, காதாலே கேட்கிற கேள்வி. காதல கேட்கிறதற்கும் கேள்விதான், வாயில கேட்கிறதற்கும் கேள்விதான். இப்ப வேதாபம் என்ன சொல்லுகிறது, ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வசனத்துக்கு தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது என்ன, என்னுடைய இருதயத்திலே நான் விசுவாசத்திலே நான் வளர வேண்டும் என்று சொன்னால் கேள்வினாலே வரும். காதாலே நான் கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலே விசுவாசம் வளருகிறது. இப்ப காதாலே நான் எதை கேட்க வேண்டுமாம், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய சொந்த கருத்துக்கள், என்னுடைய சோக கதைகள், என்னுடைய ஊழிய அனுபவங்கள், நான் ஊர் சுத்தினது, நான் உலகத்தை சுத்தினது, இதெல்லாம் கேட்டு தேவனை ஆசீர்வதித்தார், என்னை வந்து பலப்படுத்தினார், எனக்கு வந்து கடனும் பாரங்கள்லாம் தீர்த்துட்டார், அதனால நீங்களும் விசுவாசத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நான் சொல்லி ஊருக்கு கதையை பேசுவ கதை அல்ல. நான் எதை கேட்க வேண்டுமாம், தேவனுடைய வசனத்தை நான் கேட்கும் பொழுது, காதாலே கேட்கும் பொழுது எனக்கு விசுவாசம் வரும். இப்ப வார்த்தைக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டீங்களா, நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு ஒரு கலோக்கியல் உதாரணத்தை நான் சொல்லுகிறேன், அதாவது வழக்க ரீதியிலே வரக்கூடிய உதாரணம். ஆங்கிலத்துல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே அங்கிள் தான், பெரியப்பாவும் அங்கிள் தான், சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், பக்கத்து வீட்டு அம்மாவும் பக்கத்து வீட்டு பிரதரும் அங்கிள் தான், தெரிஞ்சவங்க எல்லாரும் அங்கிள் தான். ஆமா, அதே மாதிரி ஆண்டி அப்படின்ட்டாலும் எல்லாரும் ஆண்டி தான், கொஞ்சம் வயசானவங்க எல்லாரும் ஆண்டின்னு கூப்பிட்டுருவாங்க. அத்தையா இருந்தாலும், ரத்த பந்தத்துல இருக்கக்கூடிய அத்தையா இருந்தாலும் ஆண்டி தான், ரத்தத்து பந்தத்துல இருக்கிற சித்தியா இருந்தாலும் ஆண்டி தான், மாமியாரா இருந்தாலும் ஆண்டி தான், பெரியம்மாவா இருந்தாலும் ஆண்டி தான், எல்லாருக்கும் ஆண்டி தான். ஆனால் மூல மொழியில போகும் பொழுது, உண்மையான வார்த்தைக்குள்ளே போகும் பொழுது அர்த்தம் வேறுபடுகிறது. சித்திங்கிறவங்க வேறுபடுறாங்க, பெரியம்மாங்கிறவங்க வேறுபடுறாங்க, அத்தைங்கிறவங்க வேறுபடுறாங்க. அதனால வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது, மூல பாஷையில சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்பதை அறியும் பொழுது உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப மதுபானம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எரியூட்டப்பட்ட அல்லது புளிக்க வைக்கப்பட்ட அதை பருகுகிறவர்களுக்கு தன்னுடைய நிலை மறந்து போதையிலே ஏற்றக்கூடிய ஒரு சாராயமாக இருக்கிற ஒரு வார்த்தை மதுபானம் அப்படிங்கிறது. புளித்து போன, புளிக்க வைக்கப்பட்ட, எரியூட்டப்பட்ட, ஃபெர்மெண்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இட்ஸ் ஃபெர்மெண்டட் ஃப்ளூயிட், ஃபெர்மெண்டட் ஜூஸ், அது சாராயமாக மதுவாக அது கொடுக்கப்படுகிறது. இப்போ ரசம் அல்லது திராட்சை ரசம் அல்லது சாறு ஜூஸ் அப்படின்னா என்ன, இட்ஸ் எ சிம்பிள், அப்பொழுது புளிந்து அப்பொழுது நாம் குடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், அதை வந்து ஜூஸ் புளிக்கிறோம் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ். இதே இந்த ஆப்பிள் ஜூஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் வச்சு அதை புளிக்க வச்சு அதில் எதையாவது கலந்து வினிகர் அது இதெல்லாம் போட்டு என்னமோ உள்ளெல்லாம் மண்ணுக்குள்ளார புதைச்சி வச்சு நாலு நாள் கழிச்சு எடுத்து குடிக்கும் பொழுது அது எரியூட்டப்பட்டது, புளித்து வைக்கப்பட்டது, புளிக்க வைக்கப்பட்டது, அது சாராயமாக மாறுகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம், ரசம், சாறு, மதுபானம் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிற திராட்சை ரசத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, வேதாகமத்துல நாம் பார்க்கக்கூடிய சில இடங்களிலே அல்லது அநேக இடங்களிலே இந்த திராட்சை ரசத்தை மருந்தாக பயன்படுத்தினதையும் நாம் ஆதாரமாய் பார்க்க முடியும். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 104 பாடலுக்கு வாங்க. சங்கீதம் 104:15 பழைய ஏற்பாட்டில் 735 பேஜ் நம்பர் 735 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாகவும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன, திராட்சை ரசம் சரீரத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 Timothy 5:23 பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம், வயிற்றுக்கு வயிற்று வலிக்கு கொஞ்சம் கூடிய அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னொரு இடத்த வசனத்தை வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு வாங்க.
மார்க் 6:13 மார்க் சாப்டர் 6:13 55வது பக்கத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாடு. அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள், அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்றேன். எதற்கு எண்ணெய் பூசி சொல்ல சொஸ்தமாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நமக்கு அல்லது அவர்களுக்கு இப்பொழுது நாம் வைத்திருப்பது போல ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ ஒரு கேப்சலோ ஒரு ஐவியோ ஒரு இன்ஜெக்ஷனோ அப்போ கிடையாது, அப்போ தயாரிக்கப்படவில்லை. அது பழைய காலங்கள் இல்லையா. அவர்களுக்கு இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், அவர் டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து ஸ்ட்ரிப் எடுத்து கையில கொடுக்குறாரு, காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு நைட் ஒண்ணு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஃபார்மசிக்கு போனா ஐயா எனக்கு தலைவலிக்குன்னு உடனே அவர் டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ பழைய காலங்களிலே இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அப்படி இல்லை கண்டுபிடிக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணினாங்க, அவர்களுக்கு என்னவா இருந்தது, தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார், வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனத்துக்கு வாங்க. லூக்கா 10:34 பழைய புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கம் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். திராட்சை ரசம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பல்லிய அல்லது பாம்பை ஒரு பூனை கடிச்சு சாப்பிட்டுருச்சு அல்லது ஏதோ ஒரு விஷமான சாப்பிட்டுச்சுன்னா நீங்க கவனிச்சிருக்கீங்களா, தெரியல, நான் அதெல்லாம் கவனிப்பேன். பூனை ஓடி போய் வேகமா ஓடும், ஓடி போய் குப்பமேனி அப்படின்னு ஒரு செடியில போய் உட்காந்து அதை எடுத்து சாப்பிடும். குப்பமேனிய வந்து ஒருவேளை வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா அந்த செடியை புடுங்கி உங்க வீட்டுல இருக்கிற பூனைக்கு முன்னாடி நீங்க காட்டுங்க என்ன நடக்குதுன்னு அந்த பூனைய பாருங்க, வித்தியாசம் தெரியும். அப்போ தாவரங்களை தேவன் மருந்தாக உருவாக்கி இருக்கிறார், ஔஷதங்களை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை ஆதாரமாக வாசிக்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 8:22 வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் பழைய ஏற்பாட்டில் 885 எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனம் கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியமும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமற் போனாள் அப்படின்னு கேட்கிறார். நான் தான் எல்லா இடத்துலயும் மருந்து வச்சிருக்கிறேனே, எல்லா பக்கமும் மருந்து செஞ்சு வச்சிருக்கிறேனே, பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியம் அங்க இல்லையா, நான் செய்திருக்கிறது அத்தனையும் நம்ம ஏன் வந்து தமிழர்களாகி நாம் என்னத்திற்கு தாளிக்கும் பொழுது சமையல் பண்ணும் பொழுது கடுகு உளுந்தம்பருப்பு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் என்னத்துக்கு போடுறோம், அதெல்லாம் மருந்து, அத்தனையும் மருந்துகள், தேவன் படைத்தவைகள். இந்த மருந்துகளை இவர்கள் எதற்கு எப்படிப்பட்ட மருந்து தேவையோ அதை அரைத்து அதை பத்து போட்டு அதை குணமாக்கினார்கள். இன்னொரு வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் எரேமியா 30:13-14 வாசிக்கிறேன். 13:14 உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொத்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். அதாவது மருந்து போடுவதற்கு தேவன் தாவரங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது, ஏசாயா 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் கவனிங்க எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினாலே ஆற்றப்படும், காயத்தை கட்டுவதற்கு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு வசனத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து மற்ற நம்முடைய கருத்துக்கு செல்வோம், யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம் புதிய ஏற்பாட்டிலே 316வது பக்கம் யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தனுடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். நம்ம ஆள் என்ன பண்றான்,
ஒரு எண்ணெய் கையில் எடுத்துக்கிட்டு ஓடி போய் எண்ணெய் தலையில பூசி அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள். வியாதியா இருந்தவர்களுக்கு மருந்து எடுத்துட்டு போங்க, மூப்பர்களை கூப்பிடுங்க, அவங்க வந்து உனக்கு மருந்து கொண்டு வருவாங்க, தேவனிடத்துல உனக்காக மன்றாடுவார்கள், அவர்கள் ஏற்ற மருந்தை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பாங்க, உனக்கு எண்ணெய் பூசுவார்கள். எண்ணெய் பூசுனா உடனே நம்ம மக்களுக்கு உடனே எண்ணெய்னோட உடனே அபிஷேகம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். எண்ணெய் பூசுறதுனா வியாதிக்கு மருந்து போடுறது. இப்போ திராட்சை ரசத்துக்கு நாம வரும். திராட்சை ரசம் வயிற்று வலிக்கு நிவாரணி. திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது, திராட்சையின் ஜூஸ் எடுத்து குடிக்கும் பொழுது வயிற்று வலியில வயிற்றுல உள்ள புண்ணு, குடல் புண்ணு அதெல்லாம் ஆறும். அந்த அந்த ஒரு சூத்திங் எஃபெக்ட் நமக்கு, அது புண் ஆற்றக்கூடிய தன்மை திராட்சைக்கு உண்டு. திராட்சை ரசத்தை பவுல் குடி அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, உன் வயிற்றுல புண்ணு இருக்கு, அதுல நீ குடி. அதை பின்னாடி இன்னும் கொஞ்சம் விலாவரியா நம்ம பாக்குறோம். அப்போ அது திராட்சை ரசம் என்பது வயிற்று வலிக்கு உள்ள நிவாரணி. ஒலிவ எண்ணெய் பாருங்க, என்ன ஒரு அருமையான ஒரு ஒரு வசனம். ஆலிவ் ஆயில முகத்துல தடவுனா முகம் பளிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 104வது அதிக சங்கீதம், சங்கீதம் 104:15 என்ன சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முக கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். பாத்தீங்களா, ஆலிவ் ஆயில முகத்துல தடவுனா முகம் அப்படி தேஜஸா பளபளன்னு இருக்குமா. நம்ம எத்தனையோ மருந்துகளை தேடி முகம் சூப்பரா வரணும், வெள்ளையா வரணும், அழகா வரணும், மெலனின் எல்லாம் போயிடணும்னு சொல்லி ட்ரை பண்றோம். பைபிள் சொல்லுது ஆலிவ் ஆயில் எடுத்து முகத்தை தடவிக்கோ, வெள்ளை வெள்ளையன்னு, அதாவது அந்த மெலனின் இது இல்லாம ஒரு கிளாரிட்டியோட பளிச்சு இருக்கும், பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறது தேவன் உண்டு பண்ணின ஒரு காரியம். இப்போ புளிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசம் பத்தி நான் வித்தியாசப்பட வேண்டும். புளிப்பு இல்லாததை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். புளித்து வைக்கப்பட்டதை நாம் பருவது வேதத்திற்கு முரணானது என்பதை முதலாவது அறிய வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலேயே அதை பயன்படுத்தி ராபோஜனத்துக்குன்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய பந்தின்னு சொல்லிட்டு, திராட்சை ரசம் சொல்லிட்டு, அதுல ஒயினை கொண்டு வந்து பயன்படுத்துகிறவர்கள் அறியாமையின் உச்சத்திலே இருக்கிறார்கள். அதை வேதத்தை வேதாமத்தை காலில கீழ் போட்டு மிதிப்பதற்கு அது சமானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புளித்த ரசத்திற்கும் புளிப்பு இல்லாத ரசத்திற்கும் வித்தியாசத்தை நாம் காண வேண்டும். மேல படிக்கலாம் வசனங்களை. நான் முதலாவது உங்கள் முன்னதாக வாசிக்கிறேன். லேவியராகமும் 10:9 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமும் 10:9 137வது பக்கம். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். வசனம் தெளிவா இருக்கா? அடுத்த வசனம் நீதிமொழிகள் 31:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 31:4-5 வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் page number 790. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலு அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மதுபானம் பண்ணினால் என்ன நடக்குமாம், உண்மை எதுன்னு மறந்துடுவாங்க, பொய்யை உண்மையாக்குவார்கள், உண்மையை பொய்யாக மாற்றுவார்கள். ராஜாக்களுக்கு அது தகுதி இல்லை, நியாயத்தை புரட்டி போடுவார்கள், நியாயத்தை அநியாயமாய் செய்வார்கள் என்பது ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு புஸ்தகம் எசேக்கியேலின் புஸ்தகம் 44:21 வசனத்துக்கு வாங்க. 44:21 எசேக்கியேல் 44:21 1021வது பக்கம் page number 1021. ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது திராட்சை ரசம் குடிக்கல் ஆகாது. இவ்வளவு அழகா சொல்றார், தெளிவா சொல்றார் பாருங்க. மேல லேவி ராமத்துல என்ன பார்த்தோம், 10:9 நீ உள்ளே போகும் பொழுது ஆசரிப்புக்குள்ள உள்ள போன பொழுது கூட திராட்சை ரசமும் மதுவோ குடிக்க கூடாது, இல்லைன்னா நீ செத்து போவன்னு சொல்றாரு. இங்க எசேக்கியேல் 44:21 ஆசாரியர்கள் ஒருவனும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது திராட்சை ரசம் குடிக்கல் ஆகாது அப்படிங்கிறார். ஆனா நம்மால் என்ன பண்றான், வயனையே உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பந்திங்கிற பேர்லயே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. எபேசியர் புஸ்தகம் 5:18-21 முடிய நான் வாசிக்கிறேன். 5
பதினெட்டிலிருந்து 21 முடிய. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தின் கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ எப்படி ஒயின் சாப்பிட முடியும், எப்படி புளிக்க வைக்கப்பட்ட மதுபானத்தை பருக முடியும்? இப்போ வசனத்துக்கு நாம அதை குறித்து என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு முன்னதாக இன்னும் ரெண்டு வசனங்களை நான் வாசித்து நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளாக கடந்து செல்கிறேன். தீர்த்து எழுதின புஸ்தகம், தீர்த்து எழுதின நிருபம் 7-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்கிற ஒரு காரியம். ஐயோ மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும், நான் தவறான வசனத்தை தீர்த்து எழுதின புஸ்தகம் 7-9 599வது பக்கம் தீர்த்து 7-9. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரணத்திற்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோகமும் இல்லாதவனும் மதுபான பிரியமும் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். இங்க என்ன சொல்றாரு, கண்காணியானவன், ஒரு மூப்பரானவன், ஒரு ஊழியக்காரனானவன் மதுபான பிரியம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எப்படி அவர்கள் மதுபானத்தை பயன்படுத்த முடியும்? 3 தீமோத்தேயு 3:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் மதுபான பிரியனாய் அடிக்கிறவனாய் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ மதுபானத்திற்கும் ஊழியத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும், மதுபானத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது என்பதில் வேதம் தெளிவாய் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆதியிலே முதலாவது வாசித்த வசனங்களின் அர்த்தம் என்ன? நீதிமொழிகள் 31:6 வசனத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 31:6 என்ன சொல்லுது? மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் அப்படின்னு வாசிச்சோமே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை அப்படின்னா ஆவ்பாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மடிந்து போகிறவனுக்குன்னு சொல்லப்படுது. அதாவது மதுபானம் எடுப்பவன், மதுபானம் குடிக்கிறவன், அவன் வீணாய் போக வேண்டும் என்கிறவன், நான் செத்த சாகணும் அப்படின்னு நினைக்கிறவன், வீணா போகணும், வாழ்க்கையில் நான் நாசமா போகும் அப்படின்னு நினைக்கிறவன் மதுபானத்தை குடிப்பான் அப்படிங்கிற வசனம் அது. எடுத்து நீங்க கொடுங்கன்னு சொல்லல. மதுபானம் யாரு விரும்புவாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் நாசமா போகணும், நான் ஒன்றும் இல்லாம போகணும், என்னுடைய சம்பாத்து, என்னுடைய மரியாதை, என்னுடைய பிரமாணம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய கிறிஸ்தவம், நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எல்லாம் நாசமா போகணும்னா நீ மதுபானம் குடி அப்படிங்கிற 31:6 சொல்லுகிறதும் அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன? மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள். மனம் கசந்தவர்கள் அப்படின்னா என்ன? பலவீனமா உள்ளவர்கள், தோர்வாய் உள்ளவர்கள் உற்சாகப்படும்படி திராட்சை ரசத்தை, அதாவது மதுபானத்தை அல்ல, ஃப்ரெஷ்ஷான திராட்சை ஜூஸை மதுவாக மாறுவதற்கு முன்னதாக பிழிந்தவுடன் எடுத்து கொடுக்கும் பொழுது அவன் புத்துணர்ச்சி பெறுகிறான். இப்போ 31:6 மறுபடியுமாய் வாசிக்கிறேன். மடிந்து போகிறவனுக்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கை நாசமா போனோம், வீணா போனோம், ஒன்னத்துக்கு இல்லாம போனோம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், இப்போ கணவனையும் சேர்த்துக்கணும், மனைவியும் சேர்த்துக்கணும், ஏன்னா பெண்களும் இப்போ அதிகமாக குடிக்க பழக்கிட்டாங்க எல்லாரும், நம்முடைய சமுதாயம் அதை கொண்டு போய் விட்டது. எல்லா குடும்பமே நாசமா போகணும்னு சொன்னால், வாழ்க்கை நாசமா போகணும்னா நீ மதுபானத்தை குடி அப்படின்றதை 31:6 விளக்கப்படுத்துகிறது. 7வது வசனம், அப்படிப்பட்டவன் தன் குடித்து தன் குறைவை மறைந்து தன் வருத்தத்தை அவன் நினைக்க வேண்டாம். குடிச்சுட்டா அது வாழ்க்கை முடிஞ்சது, அப்படியே தெருவில் வஸ்திரம் இல்லாமல் கடந்து சாக்கடையில் விழுந்து பிறண்டதை கண்ணாலே நாம் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த பகுதி லேவியராகவும் 10வது 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா,
ஆலய ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதற்கு மது அருந்தியவர்கள் போவதற்கு தடை என்பதை நாம பார்த்தோம். லேவியர் ஆகமம் 10:9 நம்ம வாசித்தோம். 137 பக்கத்துல, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அப்படின்னா திராட்சை ரசத்திற்கும் மதுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதலாவது அறிய வேண்டும். இப்போ மது அப்படிங்கிறது, மதுபானம் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஜெனரிக் வேர்ட். மதுபானம் அப்படிங்கிறது ஜெனரல் வார்த்தை. சாராயத்தை கள்ளு அல்லது சாராயம் அல்லது பல வகையானவைகள் திராட்சை ரசத்துல மாத்திரம்தான் தயாரிக்கிறாங்களா கிடையாது. கரும்புல இருந்து தயாரிக்கிறாங்க, ஆப்பிள் ஜூஸ்ல இருந்து தயாரிக்கிறாங்க, கோதுமையில இருந்து தயாரிக்கிறாங்க, பல வகையான பொருள்களிலிருந்து ஆல்கஹால் தயாரிக்கப்படுகிறது, சாராயம் தயாரிக்கப்படுகிறது. பல விதமானது மாதுளம் பழத்திலிருந்து எடுக்கிறாங்க, எத்தனையோ பழங்கள்ல இருந்து, முந்திரி பழத்திலிருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து திராட்சை பழம் மாத்திரம் கிடையாது. ஸோ மதுவுக்கும் திராட்சை பழம், திராட்சத்தினாலே உண்டு பண்ணதா இருந்தாலும் சரி, திராட்சை பழம் இல்லாமல் வேற வகையிலே உண்டு பண்ணி இருந்தாலும் சரி, எந்த வகையிலையும் எரியூட்டப்பட்ட மது அல்லது போதையூற்றப்பட்டவர்களுக்கு அங்கு இடம் இல்லை என்பதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அப்போ திராட்சை ரசத்துல உண்டானதா இருந்தாலும், திராட்சை ரசம் இல்லாத வகையிலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் எடுத்துக்கொள்வதற்கு இடம் இல்லை. அதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ இன்னொரு வசனத்துக்கு நம்ம வருவோம். உபாகமம் 14:26, உபாகமம் 14:26 நான் துவக்கத்திலே நான் வாசித்திருந்தேன். 14:26 என்ன சொல்லுகிறது? அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலியான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. இப்படி ஒரு லைசன்ஸ் பார்த்தீங்களா நம்ம மக்களுக்கு. எப்ப பைபிள்ல தான் சொல்லியிருக்கு, பைபிள்ல சொல்லியிருக்கு, நீ காசு கொடுத்து சொந்தமா காசு கொடுத்து வாங்கி போய் அவனோடையும் ஊழியக்காரனே பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ சேர்ந்து குடின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. உன் இஷ்டப்படி உனக்கு என்ன தோணுதோ வாங்கு, ஆடு மாடு திராட்சை எல்லாம் பார்ட்டி, இட்ஸ் அ பார்ட்டி டைம் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லுகிறாரு. பைபிள் எப்படி முரணா இருக்கு, முரணானது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பைபிள் எப்பேற்பட்டதுன்னு அறிந்திருக்கிறோம். அப்போ ஆசாரியர்களோ மூப்பர்களோ கிறிஸ்தவர்களோ ஆலயத்துக்குள்ளதாகவே பழைய ஏற்பாட்டில் போவதற்கே தடை இல்லைன்னு சொல்லி இருக்கிறது, நீ செத்து போவன்னு சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் எப்படி திராட்சை ரசம் மதுபானத்தை கொண்டு போய் நீ சந்தோஷமா குடின்னு எப்படி சொல்லியிருக்க முடியும்? இந்த வித்தியாசத்தை தான், ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை இதுவரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பது. இப்போ எபிரேய பாஷையில இந்த உபாகமம் 14:26 என்ன எழுதி இருக்கிறது என்பதை உங்கள் முன்னதாய் திரையிலே நான் போட்டிருக்கிறேன். இப்போ மதுபானம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஸ்ட்ராங் ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருக்கு. திராட்சை ரசம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வைக்கிறோம், மதுபானம் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இப்போ பிரச்சனை. திராட்சை ரசம் அப்படின்னா ஓகே புளிப்பில்லாததுன்னு நீங்க சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் மதுபானத்தையும் வாங்கி உள்ள வந்து சந்தோஷமா உட்காந்து குடின்னு சொல்லி இருக்குல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ தொடக்க நான் ஸ்டார்டிங் ஸ்லைட்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மூல பாஷையில போகும்பொழுது ஆண்டினா எப்படி பெரியம்மா சித்தி எல்லாத்துக்கும் ஆண்டி தான், சித்தப்பா பெரியப்பாவுக்கு அங்கிள் தான். அப்போ மதுபானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மூல பாஷையில என்ன சொல்லியிருக்குன்னா ஷிகார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அந்த நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, டியூட்ரானமி உபாகமம் 14:26 எபிரேய எழுத்துக்கள். இது எபிரேய எழுத்துக்கள், ஷிகார் அப்படிங்கிற எபிரேய எழுத்துக்கள். ஆங்கிலத்திலே அது ஒளி பெயர்க்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஷிகார். அப்போ ஷிகார் அல்லது சக்கர், சக்கரைன்னா நமக்கு தெரியும், சக்கரைனா என்னது, அதீதமான மதுரமான ஒரு பொருள். எரியூட்டப்பட்ட அல்லது மதுரம் ஏற்றப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு மதுரமானதும் திராட்சை ரசத்துல செய்திருந்தாலும்
வேற நீங்க ஜூஸ்ல நீங்க செய்திருந்தாலும் ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஒரு தக்காளி ஜூஸோ உங்களுக்கு என்ன ஜூஸோ அதுல மதுரம் வெற்றி ஜீனி அதுல போட்டு அல்லது வெள்ளமோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ மதுரம் வெற்றி திராட்சை ரசமானாலும் திராட்சை ரசம் இல்லாமல் மற்ற பழங்களின் ரசமானாலும் ஆடு மாடு இப்ப அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் உபாகமம் 14:26 அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் அப்படிங்கிறது ஷிகார் அல்லது நான் இப்படி ஒரு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் மதுர பானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி ஷிகார் அப்படிங்கிற வார்த்தைக்கு மதுரமான பானம் மதுரம் ஏற்றப்பட்ட ஒரு பானம் அதாவது திராட்சை ரசம் இல்லாமல் திராட்சை இல்லாமல் ஒருவேளை தக்காளியோ அல்லது மாதுளம்பழமோ அல்லது உங்களுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கிறோ அந்த பழத்துல நீங்க ஜூஸ் எடுத்திருந்தாலும் மதுரம் ஏற்றி நீங்க அங்க போகலாம் கொண்டு போகலாம்ங்கிற வார்த்தையே அன்றி நீங்க சாராயம் போய் உள்ள போய் குடி அப்படின்னு சொல்லல சாராயம் ஒரு நாளும் கள்ளோ சாராயமோ மதுரம் அந்த மதுபானமோ போதை ஏற்றப்பட்டதோ எந்த இடத்திலும் கிறிஸ்தவத்திலேயும் இடமில்லை பழைய காலங்களில நியாய பிரமாணத்திலும் இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எபிரேய வார்த்தை ஷிகார் அது சக்கர் என்பது நேரடி பொருள் மதுரமேற்றிய பானம் இந்த திரையில நான் போட்டிருக்கிறேன் அது திராட்சையோ ஆப்பிளோ ஆரஞ்சு பழத்தினாலேயோ எதுவானதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் உபாகமும் 14:26 சரி இப்ப அடுத்த சம்பவத்துக்கு வரும் காணா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை அவர் உண்டு பண்ணினாரு அவரே திராட்சை ரசத்தை வைனை உண்டு பண்ணினாரு அதனால எல்லாருக்கும் அவரு தான் குடிக்க கொடுத்தாரு அதனால நீங்களும் நானும் சந்தோஷமா குடிக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்று ஜனங்கள் மத்தியில் இருப்பதற்கு நாம் வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் 2:3 வாங்க யோவான் 2:3 வசனம் என்ன சொல்லுது திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் 4:5 வசனம் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அதில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அவர் சாரி இயேசு கிறிஸ்துவை ஜனங்களை பார்த்து சீஷர்களை பார்த்து மரியாதை என்ன சொல்றாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படிங்கிறார் இப்ப உள்ள ஜனங்கள் இந்த அம்மா இயேசு கிறிஸ்து கீழ்படிங்கள் அப்படின்னு சொன்னதை கேட்டிருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு மரியாதை என்ன சொல்றாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு 6 பாருங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரிமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது 7 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இப்ப இந்த இடத்துல திராட்சை ரசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை கிரேக்க பாஷையில ஒயினோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒயினோஸ் அப்படின்னா அது மது ஏற்றப்பட்டதா இருந்தாலும் அல்லது புளிப்பு ஏற்றப்படாததா இருந்தாலும் இரண்டுக்குமே ஒயினோஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது இப்போ நம்ம திராட்சை ரசத்தை எப்படி நார்மலானதுக்கு வைன் தான் இங்கிலீஷ்ல சொல்றோம் கடையில விற்கிறதுக்கும் வைன் தான் நம்ம சொல்றோம் இப்போ வைனோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு இரண்டுக்குமே அது போதை ஏற்றப்பட்ட திராட்சை ரசமா இருந்தாலும் போதை ஏற்றப்படாத புதியதாக பிழிந்த திராட்சை ரசமா இருந்தாலும் அது ரெண்டுக்குமே வைனோஸ் தான் ஆனா இங்க நடந்தது என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு 7 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் உடனடியாக என்ன நடந்தது அடுத்த வசனத்திலே பாருங்க 8 அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்து விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் இந்த சூழ்நிலை முதலாவது கவனிக்கணும் திராட்சை ரசம் ஏற்கனவே இருந்தது அது தீர்ந்து விட்டது உடனே பதறி போய் இயேசுவின் தாய் மரியாதை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க ஏதாவது பண்ணு அப்படின்றாங்க அவர் உடனே கேட்கிற என் வேலை இன்னும் வரல நீ உன் வேலையை பார்த்துட்டு போ உனக்கு எனக்கு என்ன நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை என்னுடைய வேலையில செய்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுகிறார் அந்த தாயார் உடனே சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்கன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க போனாங்க போன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு அங்க இருக்கிற கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரு
நிரப்பி முடிச்ச உடனே இப்ப எடுத்துட்டு போய் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அங்க வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவதற்கோ காலம் தாழ்த்தியோ ஒரு அஞ்சு நாள் அங்க வந்து அதை புளிப்பு ஏற்றியோ ஒன்றும் அங்க நடக்கல. தண்ணியை ஊத்துனாங்க, தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்கன்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். கொண்டு போனாங்க. பெஸ்ட் திராட்சை ரசமாக இருந்தது, புதிய திராட்சை ரசமாக இருந்தது என்பது நாம் எல்லாருக்கும் அறிந்தது. இப்போ சில வசனங்களை வாசித்து இயேசு கிறிஸ்து அதை புளிப்பில்லாததான் கொடுத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான சில வசனங்களை உங்கள் முன்னதாக நான் உங்கள் கேள்விக்கு நான் அதை வைக்கிறேன். ரோமர் 13:13 இப்படியா சொல்கிறது, களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல ஸ்திராய் நடக்க கடவும். இது ஒரு வசனம், பவுல் ரோமாபுரிக்கு எழுதுறார். இன்னொரு வசனத்துக்கு வாங்க, 1 Corinthians 6:9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 6:9-10 வசனங்கள், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறிகிறீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. பெரியரும் சுதந்திரிப்பதில்லை அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துக்கு வாங்க, 1 Corinthians 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து வந்தது நம்மை ரட்சிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்கு. ஒரு துளி பாவமும் செய்யாதவர், ஒரு துளி பாவம் அறியாதவர். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மது ஏற்றிய ஒரு பானத்தை தயாரித்து கொடுப்பார்னு எப்படி வாய்க்கு சம சொல்ல முடியும்? வேதாமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர், பாவமே இல்லை அப்படின்னு யார் சொல்றாரு? சேலஞ்ச் பண்றாரு. என்ன, நான் குற்றம் செய்ததை யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் முடித்தவர் அவர். இந்த வார்த்தையின்படியாக அவர் ஒருவேளை மதுவை அவர் உருவாக்கி இருந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் ஆயிற்று. இல்லவே இல்லை என்று வேதாவும் சொல்லுகிறது. அவர் தேவன், தேவனாயிருந்து முழுவதுமாய் நிறைவேற்றி நமக்கு வாழ்க்கையை நமக்கு அவர் வாழ்ந்து காட்டினவர். அதனாலதான் அவர் பாவம் அறியாதவர். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரே ஒழிய தண்ணீரை மதுவாக அவர் மாற்றவில்லை. அடுத்த சம்பவத்துக்கு வருவோம். இந்த காணாவூர் கல்யாணத்து சம்பவத்தை உங்கள் முன்னதாக கொண்டு வந்ததுனால ஒரு இந்த நாள் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 4-5 வருடங்களுக்கு முன்னதாக நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போன பொழுது இந்த காணாவூர் கல்யாணம் அப்படின்னு நடந்த அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அங்க போகும்பொழுது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உண்மையோ பொய்யோ அதுதான் சரியோ தவறோ தெரியாது, ஆனா பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கற்சாடி, இயேசு கிறிஸ்து அந்த 6 கற்சாடியில அவர் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில இருந்து திராட்சை ரசமா எடுத்துட்டு போன அந்த கற்சாடிகளில இதுதான் அந்த ஒரு கற்சாடி அப்படின்னு சொல்லி ஒரு கற்சாடியை வைத்திருக்கிறாங்க. அது உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள கற்சாடிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை உங்கள் முன்னதாய் நான் வைக்கிறேன். இது மேலிருந்து எடுத்த ஒரு படம், கற்சாடி அப்படிங்கிற, அதாவது சுண்ணாம்பு கல்லில் செய்த ஒரு படம், மேலிருந்து எடுக்கிற ஒரு, அப்ப நம்ம இப்ப இருக்கிற மாதிரி அதை ஒரு வடிவா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுமையான படம், இப்போ முழுமையான படத்தை உங்கள் முன்னதாய் வைத்திருக்கிறேன். என்னுடைய, நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய தோள்பட்டை அளவிற்கு அது உயரத்தில் இருக்கிறது. காலிலிருந்து 2 அடி உயரத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏறத்தாழ ஒரு கற்சாடி 3 அடி அல்லது 3.5 அடி உயரம் உள்ள ஒரு கற்சாடி, அவ்வளவுதான். இந்த மாதிரி அங்க நிறைய கற்சாடிகள் இருந்து ஏகப்பட்ட பழைய காலத்துல உள்ள 1st century உள்ள கற்சாடிகளை வைத்திருந்தார்கள். ஆனா இந்த கற்சாடியை மாத்திரம் தனியா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இது இயேசு கிறிஸ்துவ காலத்துல காணாவூர் கல்யாணத்துல அற்புதம் செய்த அந்த 6 கற்சாடிகளில ஒரு கற்சாடி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, ஆனாலும் எப்படியோ அதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பும், அதை உங்கள் முன்னதாக நான் வைப்பதற்கு சந்தோஷமாய் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். இப்போ அடுத்த வசனத்துக்கு நாம் வருவோம். 1 Timothy 5:23 பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொன்ன வசனம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அதனால நம்ம மக்கள் என்ன பண்றாங்க,
அழகா கொஞ்சமா குடிக்கலாம் பிரதர், டெய்லி நைட்டு வந்து லைட்டா ஒரே ஒரு கிளாஸ் மாத்திரம் குடிச்சிட்டு படுத்துருவோம். இதுல இன்னொரு ஒரு குரூப் இருக்கு, யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கும் நீங்க இடம் இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. ஆனா தேவன் உங்களை பாக்குறாரு. ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு இல்லையா, யோசேப்புக்கு சொந்தக்காரன் கிடையாது, ஊர்ல உள்ளவங்கெல்லாம் காட்டி கொடுக்குற ஆள் கிடையாது, தெரிஞ்சவங்க ஒருத்தரும் கிடையாது, ஊரே வெளியூர். அந்த அம்மாவும் பல நாளை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சாத்தியக்கூறுகள் இருந்தும் யோசேப்பு வெளியே ஓடினார். என்ன சொன்னார், தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நான் வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு வேண்டிய மாதிரி நான் பைபிள் சொல்லியிருக்கு, இந்த வசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாத்திரம் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கலாம்னா, அப்படி இல்லை, பைபிள் அதில் சொல்லலை. இந்த கிளாஸ்ல தொடக்கத்திலிருந்து வந்தவர்களுக்கு, ஒருவேளை பாதியில வந்தவர்கள், தொடக்கத்திலிருந்து உள்ளதை நீங்கள் யூடியூப் வழியாய் கேட்கும்படியாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறார், கொஞ்சம் உன் வயிற்றுக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், திராட்சை ரசம் வயிற்று புண்ணுக்கு அது மருந்து. ஏன் திராட்சை ரசத்தை குடிக்க சொன்னாரு, அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன் பாருங்க, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு வயிற்று வலி அப்படின்னா ஓடி போய் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறார், தண்ணி குடிச்சா எனக்கு சுகமாயிரும், பியூர் தண்ணி, தண்ணி குடிச்சுட்டா எல்லாமே உடம்பு சரியாயிரும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒருவேளை இருந்திருக்கலாம். அவர் அது சொல்றாரு, அவருக்கு தண்ணீர் மாத்திரம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. தண்ணீர் மாத்திரம் நீ குடியாமல் உன்னுடைய வயிற்று பிரச்சனைக்கு திராட்சை ரசத்தை குடி. ஏன்னா இவர் ஒரு அனுபவம் வாய்ந்தவர். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வயசானவங்க திடீர்னு புறம் இருந்துச்சுன்னா தலையில தட்டு அப்படின்னு வாங்க, தலையில தட்டை ஓங்கி அடிக்கிறது இல்லை, லேசாக அடி தட்டினோன்னா புற போயிருது அப்படின்றது. சிலருக்கு வந்து ஒருவேளை இருக்கல் வந்துட்டே இருக்குன்னா உடனே கொஞ்சோண்டு ஒரு உப்பு தண்ணியோ இதே எடுத்து குடிக்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பால் குடி, கொஞ்சம் வந்து தயிர் எடுத்து கலந்துக்கோ, கொஞ்சம் உப்பு போட்டு கொடு, சளி பிடிச்சிருச்சுன்னா மஞ்சள் போட்டு கலந்து கொடு, முட்டையில மஞ்சளும் என்னது மிளகு கலந்து கொடு அப்படி, இதெல்லாம் என்ன அனுபவத்தில் அவர்கள் சொல்லுவது. இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, எப்பா நீ எப்போ பாரு தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு வயிற்று பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் குடி, உனக்கு நல்லா போயிடும் அப்படிங்கிறார். இதை வயின் எடுத்து குடின்னு சொல்லலை, அதை நம்ம ஒரு பாஷையில் கொஞ்சம் கண்ணு குடிச்சுக்கோ, ஒரு லைட்டாக ஒரு பெக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லலை. அவர் திராட்சை ரசத்தை ஃப்ரெஷ் திராட்சை ஜூஸை நீ உன்னுடைய வயிற்றுக்கு குடி அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் பரிந்துரைத்தார். ஏன்னா தீமோத்தேயுக்கு பழ ஜூஸ் குடிச்ச பழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது, தண்ணீர் குடிக்கிற வயிற்று வலினா உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு ஆதார வசனத்தை நான் துவக்கத்தில் வாசித்தேன், அதை மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10:34 வசனத்துக்கு வாங்க. லூக்கா 10:34, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி. என்ன அர்த்தம், புண்ணுக்கு மருந்து திராட்சை ரசம். கவனிச்சிங்களா, ஏசாயா தீர்க்கதரிசி அங்க போய் சொல்லும் பொழுது, ராஜாவுக்கிட்ட போய் சொல்லும் பொழுது, தேவன் 15 பாகை பின்னாக மாற்றினேன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அத்திப்பட அடையை அரைச்சி மேலே கொண்டு வந்து போட்டு குணமானார்னு பாக்குறோம். அப்போ இந்த தாவரங்கள் பழங்கள் இதெல்லாம் தேவன் நமக்கு மருந்துகளாக ஒரு உபயோகப்படுத்தினது. அது இப்போ திராட்சை ரசம் மருந்துக்கு பயன்பட்டதை பவுல அப்போஸ்தலன் சொல்லுறார், உன் வயிற்று வலிக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் குடி அப்படின்னாரு. கடையில போய் வாங்கி ஒரு பெக்கு குடின்னு அவர் சொல்லலை, அது வேற இது வேற. கிறிஸ்தவனுக்கும் மதுவிற்கும், கிறிஸ்தவனுக்கும் புளிப்புள்ள பதார்த்தத்துக்கும், கிறிஸ்தவனுக்கும் இந்த வைனுக்கும் அல்லது அராக்குக்கும் பேருக்கோ அல்லது எப்பேற்பட்டதான மதுவுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தடுக்கப்பட்டது, அது பாவம், தேவனால் விளக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். சில வசனங்களை உங்கள் மனதாக வைக்கிறேன். தானியேல் 1:8 வசனம் இப்படி சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். என்ன நடந்தது, திராட்சை ரசம் அப்படின்னா அவர் ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லல, ராஜா குடிக்கிற திராட்சை பானம், அது மது ஏற்றப்பட்டது, எரியூட்டப்பட்டது, போதை ஏற்றப்பட்டது, அதை சாப்பிடும் பொழுது தீட்டு, அது தன்னை தீட்டுப்படுத்துகிறது என்பதை தானியேல் உணர்ந்திருக்கிறார். நீதிமொழிகள் 31:4, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாவுக்கு தகுதி அல்ல,
அது மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ராஜாவே குடிக்க கூடாதுன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஆதியாகமம் 9:21 அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இன்னைக்கு அதான் நடக்குது. வாய்க்காலில் கிடப்பார் ஜாலியா, எல்லாம் நாயும் எல்லாம் மூத்திரம் பெஞ்சிட்டு போயிட்டு இருக்கும். வாய்க்காலில் இருப்பார், துணி இல்லாம வாய்க்கால விடுங்க, ரோட்லயே விழுந்து கிடக்குறாங்க. வெறி கொண்டு கிடக்கணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான அந்தரங்கமான ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் நமக்கு கிறிஸ்தவனுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக வசனம் சொல்கிறது. ஓசாயாவின் புஸ்தகம் 7:5 நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளில் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரருடைய கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். திராட்சரசம் அதாவது மதுபானம் வியாதியை உண்டு பண்ணும், மதுபானம் போதையை உண்டு பண்ணும், மதுபானம் அவமானத்தை கொண்டு வரும், மதுபானம் வாழ்க்கையை சீர்கேடாக்கும், மதுபானம் குடும்பத்தை இழக்க செய்யும், மதுபானம் சுய மரியாதையை விலக செய்யும், மதுபானம் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் பிளவை உண்டு பண்ணுகிறது, மதுபானத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அறிய வேண்டும். ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நான் சொல்ல வசனம் சொல்லுது ஏசாயா 28:1 எப்பிராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ. ஏன்? மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடி முடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே, வாழ்க்கையே நாசமா போகும், வாடி போகும்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, நாம் அதற்கு விலகி இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஏசாயா 28:7 திராட்சரசத்தாலே மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திரு திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். எங்கிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள மதுபானம் உள்ள கொண்டு வர முடியும்? கர்த்தருடைய பந்தியில இன்னைக்கு வைன் வைக்கிற குடிக்கிற அளவுக்கு மதத்தினர் வளர்ந்துட்டாங்கன்னா அது அறியாமை. ஒரு நாளும் கிறிஸ்தவத்துக்குள்ள மதுபானத்திற்கு இடம் இல்லை. எந்த வசனத்திலையும் அதற்கு ஆதாரம் இல்லை. தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாளிலே புதிதாய் ஒருவேளை கலந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய இமெயில் ஐடியை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தால் இந்த நாளின் இந்த வகுப்பின் இந்த குறிப்புகளை இமெயிலே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க ஏதுவாயிருக்கும். கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பதில் பொழுது தொடர்ந்து நடத்துவார்கள். ஆலோசனையை கேட்கும்படியாக தேவன் தம்மை நமக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார். இந்த இறுதி ஜெபத்தினை எங்களை அதிகமாக நேசிக்கிற சர்வ வல்லமையிலும் நல்ல பிதாவே, தருமையான தகப்பனே, ராத்திரி பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 13வது வேத பாட வகுப்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வமே உமக்கு முன்பதாக உத்தமமாய் நிற்கும்படியான இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் இன்னும் அறியக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நல்ல நாளில் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தகப்பனே இந்த வேத பாட இந்த ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறின ஒரு தேவனுடைய ஜனமாய் நீங்க ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரயோஜனமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோமே. வேதத்தை அறியக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தகப்பனே இந்த நாளும் வரைக்கும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. தேவாதி தெய்வமே போதித்த எங்களுடைய அன்புக்குரிய ஊழியருக்காக ஸ்தோத்திரம். அவர் இன்னும் அதிகமாக எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் இன்னும் அதிகமாக பண்படவும் நாங்கள் இன்னும் தகப்பனே அதிகமாக உம்முடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுத்துவதற்கு இந்த கடைசி காலத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேதப்பாட வகுப்பினிலே கலந்து கொண்ட
ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சகோதரிமார்களுக்காக குடும்பங்களுக்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி பிதாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பம் ஜபங்களெல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே எல்லாவற்றையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென்